அங்க அசுலா சைட் அடிச்சிட்டு இருக்கூன்ல அசுல்லா வந்தாலே கண்ணசிட்டமா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல குமார் ஆஹ் படம் பதினாலுல ஞாபகம் இருக்குதா சூப்பர் ஸ்டாரோட மோஷனை கேப்சர் பண்ணி சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு ஐஸ்வர்யா எழுதி இயக்கி எடுத்த படம் தான் கோச்சடையான் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் ஏதோ எயிட்டோ நைன்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல எதுக்கு பிடிக்கல எப்படி பிடிக்கல அப்படின்னு கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான் சொல்ல தெரியும் ஆனா ஏன் அந்த படம் எனக்கு அப்ப பிடிக்கலன்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த வீடியோ முடிஞ்ச வேட்டி ஆமா எனக்கும் எனக்கும் தான் படம் பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிக்கன ஒரு லைக்க போட்டுக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே விஷயம் இப்ப பேர் வைக்கிறது தான் ஃபேஷன் போச்சு ஒவ்வொரு சொல்லு

ஞாபகம் இருக்குங்களா பார்த்த மாதிரி இருக்கு தெரியும் இந்த படம் உங்களுக்கு மறந்தே போயிருக்கும்னு தெரியும் மறுபடியும் ரீவாச் பண்ணும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க அதனால இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் வீடியோ கால போயிடுறேன் ஜிம் பாய்ஸ் சீனை இருந்து சொல்கிறேன் நிதானமா கேளுங்க கோட்டைப்பட்டினம் கலிங்கபுரி அப்படின்னு சொல்லி ரெண்டு ராஜ்யம் வந்துட்டு இருக்குது கோட்டைப்பட்டினத்துல இருந்து ஒரு குட்டி பையன் தண்ணீர் தத்தளிச்சு கலிங்கபுரி ராஜ்யத்துக்கு போய் கலிங்கபுரியோட படைகளுக்கு தளபதியாவே மாறிடுறான் அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் ராணாவை தலைமை தளபதியாக்குவதில் எனக்கு பரிபூரண சம்மதம் நம்ம தலைவர் வந்துட்டு இருந்துட்டு ஆனதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் வந்துட்டு இருந்துட்டு ஆனதுக்கு அப்புறம்

இந்த படம் வந்துட்டு ட்ரோல் மெட்டீரியலா இருந்திருக்கும் ஆதிபுருஷ் புருஷ் ஒரு காவியத்தை எழுநூறு கோடி போட்டு வடக்கில் எடுத்தாங்க இல்லையா அவங்க இருந்துகிட்டு நாங்க லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை படம் எடுத்தாங்க ஆனா இவங்க நாங்க ஒரு பொம்மை படம் தான் எடுக்க போறோம் அப்படின்னு தான் பொம்மை படம் எடுத்தாங்க ஏண்டா அப்பா விட்டுட்டு போனவங்களை மகன் வந்து காப்பாற்றுற வரையிலும் மாடா உயிரோட வந்துருப்பானுங்க கோட்டைப்பட்டினத்தோட வீரர்களை ரொம்பவே கேவலமா காட்டியிருப்பாங்க ஒரு போர் வீரன் அப்படின்னா மற்ற நாட்டுல போய் மாட்டிக்கிட்டாலும் ஒரு போர் வீரன் தான் அவங்கலாம் ஒண்ணும் மக்கள் கிடையாது அவங்களாம் போர் வீரர்கள் அவங்களுக்குன்னு போர் பயிற்சி தரப்பட்டிருக்கும் அவங்க போயிட்டு இப்படி ஒரு வேளை சொத்துக்காக அடிபட்ட பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்களா அதுக்கப்புறம் மறைந்த நம்மளோட காமெடிய நாகேஷ் வந்துட்டு நாங்க மறுபடியும் கொண்டு வரோம் அப்படின்னு அவரையும் கொண்டு வந்தாங்க நிஜமாவே அது ஒரு நல்ல முயற்சி தான் ஆனா நாகேஷ் அவர்கள் இந்த மாதிரி சிரிப்பு வராத மாதிரிலாம் காமெடி பண்ண மாட்டாரே சொல்ியா இப்போ வச்சுமே பஞ்சதந்திரத்தோட காமெடியை பார்த்தா சிரிக்காம இருக்கவே முடியாது நிஜமாவே அவரோட மறைவு ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்ததுக்கு அப்புறம் தான் ியே சரிப்பா இந்த படத்துல நம்ம ஏஆர் ரகுமானோட மியூசிக் அந்த மியூசிக்காவது நல்லா இருக்குதா அப்படின்னு பாத்தோம் ரெண்டு பாட்டை தவிர வேற பாட்டு அதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல எங்கே போகுதோ வானமோ கண்ணே கண்ணிய உன்னை கைவிட விட மாட்டேன் அப்படின்ற இந்த ரெண்டு பாட்டு மட்டும் தான் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுவும் பாக்குறதுக்குலாம் நல்லா இருப்ப லியோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹைனாவை பத்தி நிறைய பேசுறோம் நிறைய பாக்கிறோம் நிறைய படிக்கிறோம் ஆனா அப்பயே இந்த படத்துல வந்துட்டு ஹைனாவை கொண்டு வந்திருந்தாங்க அப்ப இது ஹைனா அப்படிங்கறதே யாருக்கும் தெரியல

கோடி வந்துட்டு இவங்க ஸ்பென்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரேவ் படத்துக்கு ஆனால் இந்த கோச்சடையன் படத்தோட பட்ஜெட் வந்துட்டு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு கோடி தான் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல வந்துட்டு பட்ஜெட் அதிகம் அப்புறம் ஏம்பரோ நீ இந்த படத்தை இதோட கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதனால பிடிக்கல அப்படின்ற காரணத்தை வந்துட்டு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் ஒரு கம்பாரிசன் வச்சு தான் இந்த படத்துல என்ன தப்பா இருக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு புரிய வரும் நான் இந்த இடத்துல பொறுப்பு தொடர்பு போட்டுக்கிறேன் பட்ஜெட் பத்தி நம்ம பேச போறதே கிடையாது நாம வந்துட்டு எதனால பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்காக ஒரு படத்தை கம்பாரிசனுக்கு எடுத்துக்க போறேன் அந்த படம் பேர் தான் பிரேவ்

விஷயத்தையுமே நமக்கு தெரியணும் ஆனா அந்த கோச்சடையன் படத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சில இடத்துலாம் காட்டினாலுமே கூட அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த இடத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனா மத்த எந்த அனிமேஷன் படங்களும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டு நமக்கு தானாவே வரும் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கேரக்டரை டிசைன் பண்றது நமக்கு பெரிய விஷயமே கிடையாது அந்த இடத்த டிசைன் பண்ணும் அதுதான் பெரிய விஷயம் பிரேவ் படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீனே ரொம்ப டென்ஸா இருக்கும் ஒருத்தர் முன்னாடி இருப்பாரு ஒருத்தர் பின்னாடி இருப்பாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருப்பாரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி ஒட்டி நிக்க வச்சிருப்பாங்க அதை பாக்குறப்ப அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு தாட் ப்ராசஸ் வரும் ஆனா இந்த கோச்சடையன் படத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் டூ ஆஃப் டிஸ்டன்ஸ் விட்டு நில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல ஒரு டென்ஸே இருக்காது ஹீரோயினை காட்டுறாங்கன்னா ஹீரோயின் மட்டும் தான் வருவாங்க கூட அவங்களுக்கு தோழி கீழி யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப ராணாவுக்கு பரிசு கொடுக்க வர சீன்ல இந்த ஃப்ரேம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் எவ்வளவு கேப் இருக்குதோ அதே கேப் தான் மத்த கேரக்டருக்கும் இருக்குது இது எல்லாம் கூட பரவாயில்ல ஒரு கேரக்டர் வந்துட்டு தன்னோட எமோஷனை கன்வே பண்ணுது அப்படின்னா அதுவும் முக்கியமா அனிமேஷன் படத்துல ஒரு கேரக்டர் வந்துட்டு தன்னோட எமோஷனை வந்துட்டு கன்வே பண்ணுதுன்னா அதோட ஆக்ஷன்ஸில் தான் நிறைய கன்வே பண்ணும் ஃபேஸ்ல தர ரியாக்ஷனை வந்துட்டு ரொம்பவே முக்கியமான சீன்ஸில் மட்டும் தான் கொண்டு வருவாங்க மற்றபடி அந்த அனிமேஷன் கேரக்டர் வந்துட்டு தன்னோட பாடி எந்த மாதிரிலாம் வளைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எமோஷன் கன்வே ஆகும் எமோஷன் கன்வே ஆகும் அப்படிங்கிறத விட பார்க்கறதுக்கு அப்போ தான் ரியலிஸ்டிக்காக தெரியும் ஆனால் கோச்சடேனில் வந்து எந்த அனிமேஷனுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை ஏதோ அந்த கேரக்டர் அசைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் தான் இருந்துச்சு இந்த படத்தில் ரஜினியோட ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் ரஜினியை பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற யாரை பார்த்தாலுமே அவங்கள மாதிரி நமக்கு தெரியாது இவரை பார்த்தா உங்களுக்கு சரத்குமார்

இவர் தான் சரத்குமார் ரம்மி நாயகன் நீங்களா நீங்க ஜங்கிலி ரம்யா ட்ரை பண்ணுங்க நாலு கோடிக்கு அதிகமான பேர் ஜங்கிலி ரம்யா நம்புறாங்க தான் இந்த கோச்சடையான் படம் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காம போனதுக்கான ஒரு காரணம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணும் இந்த படத்துல இது பெட்டரா பண்ணிருக்கலாம் அது பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட வச்சு அனிமேஷன் படம் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப கார்ட்டூன்ஸே பார்க்காத நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட அந்த படத்தை வந்துட்டு பாப்பாங்க அப்படி அவங்க முத தடவை அந்த அனிமேஷன் உலகத்துக்குள்ள வரப்ப அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னா தொடர்ந்து அனிமேஷன் படங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த படம் அந்த சக்சஸ் பண்ணி